இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான தேர்தலாக நடந்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமோக வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களை நம்பி தேர்தல் களத்தில் இருக்கும். அதிமுகவும் திமுகவும் பணத்தை நம்பி தேர்தல் களத்தில் இருக்காங்க. இருந்தாலும் நேற்று மோடி அவர்களுடைய அறிவிப்பு இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. நிச்சயமாக இந்த தேர்தலில் பணபலத்தை விட மக்கள் பலம் ஜெயிக்கும் என்பதில் எங்களுக்கு மிக மிக நம்பிக்கை அதிகமாக இருக்கு. தேர்தல் ஆணையம் எப்பயும் அறியதாங்க இருக்கு. ஏன்னா இதே திருப்பரங்குன்றத்தில் எங்க கட்சி ஆளுங்களை பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்த அதிமுகவினர் கையும் களமாக பிடிச்சி போலீஸ்கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஆனாலும் எந்த விதமான ஆக்ஷனும் அவர் மேலே எடுக்கலை. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆளுங்க வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இருந்துச்சுன்னா இங்கே எப்படி ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும்? அதற்கு இந்த திருப்பரங்குன்றமே ஒரு சான்று. நிச்சயமாக தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றமும் நியாயமான ஒரு தேர்தல் நடப்பதற்கு அத்தனை கட்சிக்காரங்களுக்குமே உறுதுணையாக இருக்கணும். பணபலம் படைச்ச ஆட்சி பலம் படைச்சவங்களுக்கு மட்டும் உறுதுணையாக இருக்கிறத நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் ஆணையம் அதை நிச்சயமாக சரி செய்யணுன்றதை எங்கள் கருத்து. என்னுடைய கருத்தை நான் தெளிவாக பதிய வச்சுட்டேன். அவங்க கருத்தை அவங்க பதிய வச்சுட்டாங்க. இனிமேல் அதை பற்றி பேசுறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது.